Hello friends, welcome to Revathi Samayal. இன்னைக்கு நாம பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யலாங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பிரேக்பாஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகும். குட்டீஸ் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல்ல வந்து மூணு முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், அரை ஸ்பூன் பெப்பர் தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாலு ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து டூ டைப்ஸ் பிரெட் ஆம்லெட் செஞ்சு கட்ட போகிறேங்க. நல்லா கல் சூடானது, கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பிரெட்டை வச்சு டோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பக்கம் டோஸ்ட் ஆனது திருப்பி போட்டுங்க. நல்லா கோல்டன் கலரில் வரணும். இப்போ பிரெட் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை வந்து தோசைக்கல்ல ஊற்றிடலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி வச்ச பிரெட்டை வந்து எல்லா பக்கம் படுற மாதிரி திருப்பி போட்டுருங்க. இப்போ வெந்த அப்புறம் நல்லா மடிச்சு விட்டுடலாம். நல்லா மூணு பக்கம் மடிச்சு விட்டுலாங்க. இப்போ திருப்பி போட்டு வேக வைக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த டைப் ஆம்லெட் பார்க்கலாம். லைட்டாக பட்டர் தடவிக்குங்க. இப்போ நம்ம பிரெட்டை வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துடலாம் மசாலாவில். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக மசாலா எடுத்து பிரெட் மேலே சேர்த்துடலாம். இப்போ சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நல்லா டோஸ்ட் ஆனே திருப்பி போட்டுக்கலாம். அதனால் சூப்பரான பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெண்டு ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.